மதுரை மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாத நபர்கள் இன்று முதல் பொது இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதிவாணனிடம் கேட்கலாம். வணக்கம் மதிவாணன், உங்களோட விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரியங்கா. உலகையே அச்சுறுத்தி வருகிற கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை என்பது சற்று ஓய்வெடுத்திருப்பினும் கூட மூன்றாவது அலை ஆங்காங்கே தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்து புதிய வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஓமைக்ரான் என்ற வைரஸும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் இல்லை என்று சொன்னாலும் கூட தமிழக அரசு பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறது. இந்த வைரஸ்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக ஒரு மிகப்பெரிய முயற்சி தரும் வண்ணமாக தடுப்பூசி ஒன்றுதான் தற்சமயம் மிகப்பெரிய கையிருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம் என்னவென்று சொன்னால், மதுரை மாவட்டத்தில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோரின் எண்ணிக்கை என்பது மிக குறைவாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சில வாரங்களுக்கு முன்பாக செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதனையடுத்துத்தான் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அணிசேகர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் திரையரங்கம், மதுபான கடைகள், சந்தைகள், வணிக நிறுவனங்கள் போன்ற பல்வேறு 18 இடங்களுக்கு செல்லக்கூடாது என்ற உத்தரவு என்பது விதிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட உத்தரவு வழங்கியிருந்த அந்த நாட்களில் இருந்து அது அமலுக்கு வராத பட்சத்திலும் கூட ஒரு வாரம் பொதுமக்களுக்கான அந்த அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருந்தது. அந்த பொதுமக்களுக்கான அவகாசம் ஒரு வாரம் வழங்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் அந்த அவகாசம் இன்றோடு நிறைவு பெறுகிறது. இன்று முதல் காவல்துறையினர் உள்ளிட்ட 6 துறைகள் மதுரை மாவட்டத்தில், அதாவது உலாவி வரக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் தடுப்பூசிகள் செலுத்தி கொண்டுள்ளனரா என்ற ஆய்வு என்பது நடைபெறும். அதனுடைய அடிப்படையில் காவல்துறையினர், சுகாதார துறையினர், மருத்துவத்துறையினர் உள்ளிட்ட 6 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் தொடர்ந்து பொதுமக்களை, பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களில் அவர்களை அழைத்து தடுப்பூசி செலுத்தி உள்ளீர்களா, அப்படி தடுப்பூசி செலுத்தியிருந்தால் அதற்கான சான்றுகளை காண்பீர்கள் என்று சொல்லப்படும். அவ்வாறு தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவரிடம் நிச்சயமாக உடனடியாக அந்த இடத்திலே 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அருகாமையில் இருக்கக்கூடிய மற்ற இடங்களில் அவர்களுக்கு தடுப்பூசி என்பது செலுத்திக் கொண்டுதான் அவர்களை அனுப்பி வைக்கப்படுவார்கள். இந்த தடுப்பூசி செலுத்திக் கொள்வதுதான் இந்த முழுமையான தீர்வு என்கிற அடிப்படையில் தற்சமயம் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் முதற்கட்டமாக 73% பேர் தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். அதே போல இரண்டாவது தவணையை நாம் பார்த்தோமானால் கிட்டத்தட்ட 33% பேர் மட்டும்தான் இந்த தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். இந்த ஒரு வார காலகட்டங்கள் அவகாசம் கொடுத்திருக்கிற பட்சத்திலும் கூட போதுமான அளவுக்கு பொதுமக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதில் ஆர்வம் காட்டவில்லை என்பது வேதனையுடைய உச்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல பொது இடங்களில் முதற்கவசம் மற்றும் கையுறை, சமூக இடைவேளை போன்றவர்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு முறையான அரசு கொடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பயன்படுத்தி தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளுகிற பட்சத்தில் முழு ஊரடங்கு போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு பொதுமக்களுக்கு குந்தகம் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்கு வழி இருக்காது. அதே காரணம் என்றால் தமிழக அரசு சொல்லக்கூடிய நடைமுறைகளை பயன்படுத்தி பொதுமக்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்கிற பட்சத்தில் நிச்சயமாக இந்த கொரோனா தொற்று மட்டுமின்றி ஓமைக்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த புது வைரஸையும் விரட்டி அடிக்க முடியும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. மதுரை மாவட்டம் இன்றிலிருந்து மதுரை மாவட்ட மக்களை பொறுத்தவரையில் முழுமையான ஒத்துழைப்பில் நல்வார்கள் என நம்பலாம். பிரியங்கா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி மதிவாணன்.